பத்து சதுரத்தில் ரொம்ப அழகாக வீடை வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே உள்ளே நுழைஞ்சவுடனே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இந்த வீட்டுக்குள்ளே வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு சேர்ந்த மாதிரி இந்த வீடை கட்டியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ரொம்ப அழகான வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழகான வீடு தெற்கு திசையை நோக்கி அமைச்சிருக்காங்க. இந்த அழகான வீட்டோட மதிப்பை பார்த்தீங்க அப்படின்னா 40 லட்சம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாம். இந்த அழகான வீட்டை இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு அழகான கப்பல் ஃபேமிலி வந்திருக்காங்க. இந்த வீடு அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம். வீட்டோட என்ட்ரன்ஸில் சேஃப்டிக்கு கிரில் கேட்டு அமைச்சிருக்காங்க. ரெண்டு டோரு போட்ட மாதிரி டபுள் டோரில் அழகான நிலை கதவு செஞ்சுருக்காங்க. இதில் ரொம்ப அழகாக பூ வேலைப்பாடுகளோட நேர்த்தியாக இந்த கதவை டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் நம்ம கண்ணு முன்னாடி வருது. இந்த ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நான்கு பக்க செவர்லையும் பார்த்தீங்கன்னா அழகான டைல்ஸ் வந்து ஒர்க்கு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உள்ளே நுழைஞ்ச உடனேயே லெஃப்ட் சைடில் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையும் செல்ஃப் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெண்டாவது ரூம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூம்லையும் உங்களுக்கு வந்து இதுக்கு இப்போ அருகில் பக்கத்து ரூமை விட்டு நம்ம வெளில மறுபடியும் ஹாலுக்கு வர்றோம். ஹாலுக்கு வந்தோடனே ஹால்லேருந்து ரைட் சைடில் நம்ம போகிறோம். லெஃப்ட் சைடில் உள்ளே நுழைஞ்ச லெஃப்ட் சைட்லேயே ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கு அந்த ஷோகேஸ் வந்து அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உள்ள நுழைஞ்சோன்னா அந்த ஹால்லேருந்து நம்ம ரைட் சைடுக்கு போயிட்டுருக்கோம்.
ரைட் சைடு பக்கம் போனோம் அப்படின்னா உள்ள வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, நல்லா வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நம்ம பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃபை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வாஸ்துப்படி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பக்கம் சமைக்கிற மாதிரி கிச்சன் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வாஸ்துப்படியே ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த கிச்சனுக்கு அடுத்தாப்புல நம்ம மறுபடியும் டைனிங் வர்றோம். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து கொல்லப்பக்கமாக வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சேஃப்டி கெலிக்கெட் அமைச்சிருக்காங்க. இதில் பெயிண்ட் ஒர்க் இப்போ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் அந்த பெயிண்ட் ஒர்க் இதில் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே இறங்கணும் அப்படின்னா இங்கே வாஸ்துப்படி ஒரு போர் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த போருக்கு வந்து இன்னும் மூடலை, அதை மூடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி நல்லா அருமையான தண்ணியாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா கீழே வந்து டைல்ஸை, சின்ன சின்ன டைல்ஸை வந்து அழகாக அதில் அமைச்சிருக்காங்க. இதில் ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் அதே மாதிரி ஒரு 3-4 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். வெளியில் வந்தோம் அப்படின்னா மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க. மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அழகான ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்டு போடுறதுனால தட்டுவோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இதில் வந்து சிப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக கீழே வந்து பராமரிச்சிருக்காங்க. இப்போ தட்டோடு போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வீட்டு மேலேயே ஒரு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு திருப்பி இந்த தட்டோடெல்லாம் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து ஒரு டைல்ஸை பதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் இவ மேலே வந்து ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று ஃபுல்லாகவே இந்த 10 சதவீதத்துக்கும் பெரிய ஷெட்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேலே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட இந்த ஷெட்டை ஒருத்தர் வந்து அப்படியே நீங்கள் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து மேலே ஒரு டாய்லெட் ஒன்று அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கோ இல்லை வந்து டியூஷன் கிளாஸ்க்கோ இது நீங்கள் ரெண்டலுக்கு விடலாம். மொத்தமாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாகவும் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் வர்ற மாதிரியான ஹவுஸாகவும் நிச்சயமே அமையுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த அழகான வீடை நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். நன்றி. மீண்டும் ஒரு மிக அழகான வீடை பார்க்குற வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த புது வீடியோக்குள்ளே சந்திக்க முடியும். நன்றி.